ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மாமியார் குறிப்பு பார்ட் 24. அல்சருக்கு ஹோம் ரெமெடிஸாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அத்தை ஏமா என்ன பண்ணுறீங்க? இந்த பூ கட்டிக்கிட்டு இருக்கிறேம்மா. சரித்தா, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் அல்சருக்கு ஒரு டிப்ஸு நல்ல டிப்ஸாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு நல்ல ஒரு பெஸ்ட்டான டிப்ஸாக சொல்லுங்கள். சரிம்மா. என்னென்னா, நம்ம வந்து ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடணும், அதுவே மிகப்பெரிய ஒரு அல்சர் வர காரணமே அதுதான், முதல் காரணம் அதுதான். காலையில வந்து 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளேயாவது டிஃபன் சாப்பிடணும். 11, 12 அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மதிய சாப்பாட்டு நேரம் ஆயிடுது. மதியம் 1-2 சாப்பிடலாம். நைட்டு வந்து 7 தொடங்கிடணும். 7-9 சாப்பிடணும். 9 மேல சாப்பிட்றதெல்லாம் ஜீரணமே ஆகாது, ஏப்பின்னு வந்துகிட்டு இருக்கும், மொமட்டல் வரும். அதனால 9 மேல சாப்பிடுறதே நிறுத்திடணும். அதுக்கப்புறம் வந்து சூப்பு வகைகள், சூப்பு வந்து நல்ல அகத்திக்கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள், சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து 1/2 தட்டிக்கணும். 1/4 அரைச்சு அந்த இதிலே போட்டு 2 போட்டு நல்லா 1-4 தண்ணியை ஊத்திருப்பாரு, 10 வர விடணும். அந்த சாறு, அகத்திக்கீரையினுடைய சாறு பூரா இறங்கிடும். இறக்கி வச்சு வடிகட்டி வெதுவெதுப்பான இதுல குழந்தைய முதற்கொண்டு வீட்டுல இருக்கிறவங்க அனைத்து பேரும் வாரத்துல 1 குடிக்கணும். அதை தவிர்த்துட்டு மணத்தக்காளி கீரையை வந்து ஆயவே தேவையில்ல. அப்படியே அந்த கத்தையில இருக்கிற புல்லு இதுகளை எல்லாம் எடுத்துட்டு காம்பு தண்டோட நல்லா நறுக்கி போட்டு குக்கர்ல இதே செலவு மஞ்சள் சீரகத்தை போட்டு 2 போட்டு 4-5 வர வச்சு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான முன்னாடி தேங்காய் பால் நல்லா கெட்டி பாலாவே எடுத்துக்கிட்டு அதில் அந்த சூப்பில் ஊற்றி நல்லா நாடா தாத்திட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 2 குடிக்கணும். சரித்தா. அந்த புண்ணை இவ்வளோ ஆத்தும். அதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா குடல் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு இதே செலவு. மஞ்சள் சீரகம்னு சொன்னாலே இந்த மஞ்சள் சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தக்கூடாது. சின்ன வெங்காயம் கருகப்பிள்ளை இதுக்குதான், அதுக்குதான் சிக்கனமா மஞ்சள் சீரகம்னு சொல்லுவோம். அதை அரைச்சு போட்டு அந்த சூப்பை ஒரு 10 விட்டுறணும். அப்பதான் அதனுடைய சாரெல்லாம் இறங்கும். வெது வெதுப்பான முன்னாடி மிளகுத்தூள் போட்டு குடிச்சோம்னா கம கம கமன்னு வாசனையா அவ்வளவு ருசியா இருக்கும். சரித்தா. குடல் சாப்பிடாதவங்க கூட அது தண்ணி குடிச்சிட்டாலே போதும். அப்புறம் வந்து மோர் கண்கண்டா மருந்து அல்சருக்கு. மோர் வந்து நல்லா குடிக்கணும். சாப்பாட்டுல தயிர் சேர்த்தணுங்கிறது இல்ல, மோர் சேர்த்து சாப்பிடணும். ரசத்துல வந்து மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நல்ல ஜீரண சக்தி ஆகும், ஏப்பம் வரும், எதுக்கழிச்சுட்டு இருக்காதுக்கு. அப்புறம் ஆலோவேரா ஜெல்லு, அதை அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா சுத்தமா அந்த கசப்பு போக வரைக்கும் கழுவிட்டு இதே மோரை ஊத்தி அயோடின் கலந்த உப்பு போட்டு மிக்சியில நல்லா அடிச்சுட்டு குடிக்கலாம். அப்புறம் நெல், இந்த அல்சர் தீக்கிறதே வந்து துவர்ப்பு சுவை இருந்தா அது வந்து அல்சர் குணமாகும். நெல்லிக்காய் வந்து மென்னு சாப்பிடலாம். என்னால மென்னு சாப்பிட முடியாது, பல்லு கூசும் அப்படின்னு சிலர் சொல்லுவோம். அதுக்காக வேண்டி நெல்லிக்காய போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கருகப்பிள்ளை கொஞ்சம் நல்லா மிக்சியில அடிச்சுட்டு வடிகட்டி குடிச்சிடணும். சரி. தவறாம இந்த நெல்லிக்காய் சாப்பிடும் போது புண்ணு சீக்கிரமா ஆறும். அப்புறம் இந்த சூப்புல வந்து வெண்ணெய் கலந்துக்கணும். இந்த சூப்புக்கு செய்யற பாரு, மணத்தக்காளி சூப்பு, அகத்திக்கீரை சூப்புல அதுல எல்லாம் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுட்டோம்னா புண்ணு ஆத்துறது கூடிய சத்து வெண்ணெய்க்கு இருக்குது. சரித்தா. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிடறத மட்டும் விடக்கூடாது, நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடக்கூடாது. அரிசி சாப்பாடு வந்து குக்கர்ல தான் சாப்பிட்றோம், அதுதான் நமக்கு பிடிக்குது, வடிச்சது பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அல்சர்னு வந்த பின்னாடி குக்கர் சாதத்தை தவிர்த்தரணும். குக்கர் சாதம் வந்து ஜீரண சக்தி கம்மியா இருக்கு. அந்த குடல்ல புண்ணு இருக்கும் போது அந்த ஜீரணம் ஆகாது, ஒரு மாதிரி வாமிட்டு வர்ற மாதிரி இருக்கும், புளிச்ச ஏப்பம் வரும். வடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, சரிங்களா? மோர் அடிக்கடி குடிங்க, இதுலயே கொஞ்சம் சரியாயிரும். சரித்த. அல்சருக்கு ரொம்பவே நல்ல டிப்ஸ் தான் எல்லாமே. இதை ஃபாலோ பண்ணாலே நல்லாவே அல்சர் கம்மி ஆயிட்டே வரும். சரித்த. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல குறிப்போடு உங்களை வந்து பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.